ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் இது உங்கள் புத்தக பெட்டி இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஷார்ட் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் அதோடய நேம் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் நம்மளோட வணிகர் ஒருத்தர் இருக்கார் அவர் அவரோட பொண்ணோட அவர் கிராமத்தில் வசிச்சுட்டு வர்றாரு இந்த வணிகர் வந்து அவருடைய தொழில் காரணமாக கொஞ்சம் கடன் வாங்குறாரு ஆனால் அந்த கடனை அவரால் கட்ட முடியல அது வட்டிக்கு மேலே வட்டி போய்ட்டு ரொம்ப அதிகமான கடன் தொல்லையால் இப்போ வந்து அவர் பாதிக்கப்பட்டுருக்காரு ஒரு நாள் வட்டி கொடுத்தவர் அவர் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி க பணத்தை திரும்ப கேட்குறாரு ஆனால் நம்மளுடைய வணிகரால் அந்த பணத்தை திரும்ப தர முடியல ஏன்னா அவர்கிட்ட பணமே இல்லை அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய வட்டிக்காரர் வந்து நம்மளுடைய வணிகருக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுறாரு என்னென்னா ஒன்று நீ வந்து பணத்தை திருப்பி கொடு இல்லை அப்படின்னா உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடுறாரு இதை கேட்ட வணிகர் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு ஏன் அப்படின்னா இந்த வட்டி ரொம்ப அதிகமான இந்த மகள் பார்த்தோன்னா ரொம்ப இளமையா ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இந்த இந்த மாதிரி என் பொண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்ணி தர முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியத்துல இருக்காரு அப்பதான் அந்த வட்டிக்காரர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு கீழே பாரு ஒரு சைடில் எல்லா சைட்லேயும் ரெண்டு வகையான கூழாங்கற்கள் இருக்குது ஒன்று வந்து கருப்பு கலரில் இருக்குது இன்னொன்று வந்து வெள்ளை கலரில் எங்கே பார்த்தாலும் சிதறிக் கிடக்குது நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய பைக்குள்ளே ஒரு கருப்பு கல்லையும் ஒரு வெள்ளை கல்லையும் எடுத்து போடுறேன் உன்னுடைய மகள் எதையும் பார்க்காம திறந்து பார்க்காம ஒரு கல்லை எடுக்கணும் அந்த கல் வெள்ளை கல்லா இருந்துச்சு க வெள்ளை கல்லா இருந்துச்சு அப்படின்னா நீ கடனை திருப்பி தர தேவையில்ல உன்னுடைய மகளையும் கல்யாணம் பண்ணி தர தேவையில்லை ஒருவேளை அவள் எடுத்தது கருப்பு கல்லாக இருந்துச்சுன்னா நீ கடனை திருப்பி தர வேணாம் ஆனால் எனக்கு வந்து உன் மகளை க திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு சொன்னார் இதுக்கு நம்மளுடைய வணிகரும் சரியே தன்னுடைய மகளுடைய தலையெழுத்தை தானே வந்து முடிவெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறாரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய வணிகர் வந்து கொஞ்சம் அசந்த நேரமா இருக்கும்போது அந்த பாக்ஸ்குள்ளே ரெண்டுமே கருப்பு கல்ல கூழாங்கல்ல எடுத்து உள்ள போட்டாரு அந்த விஷயத்த நம்மளுடைய வணிகருடைய மகள் வந்து பார்த்துடுறாங்க வணிகருடைய மகளுக்கு வந்து இப்போ மூணு விதமா யோசிக்கிறாங்க என்னென்ன விதமா யோசிக்கிறாங்க ஒன்று இந்த மாதிரி வந்து இவர் தவறு செஞ்சிட்டாரு அதாவது ரெண்டுமே கருப்பு கல் உள்ளே போட்டாருன்றதை அவங்க அப்பாவுக்கு தெரிவிக்கணும் ரெண்டாவது ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து மாற்றி இந்த கருப்பு கல்லையும் வெள்ளைக்கல்லையும் மாற்றி வச்சிடணும் மூணாவது நம்மளுடைய தந்தைக்கு ஏற்பட்ட கடனால் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவரு கூட கல்யாணம் பண்ணிவிட்டு விட்டு கொடுத்துடணும் இது மூணு விதமாக அவங்க வந்து யோசிக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய வட்டிக்காரர் அசந்த நேரமாக இருக்கும்பொழுது பாக்ஸ்லேருந்து ஒரு கல்லை எடுக்கிறாங்க எடுத்து யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே போட்டுடுறாங்க கீழே போட்டு ஐயோ அப்பா நான் கீழே போட்டுட்டேன் அப்பா நீங்கள் வந்து உள்ளே வந்து பாருங்கள் உள்ளே வந்து வெள்ளைக்கல் இருந்ததுன்னா நான் கருப்பு கல் எடுத்ததா அர்த்தம் இதுவே வந்து உள்ளே வந்து கருப்பு கல் இருந்ததுன்னா நான் வெள்ளைக்கல் எடுத்ததா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க இதை உடனே நம்மளுடைய வட்டிக்காரர்களால் பேசவே முடியல ஏன்னா அவருக்கு தான் தெரியுமே உள்ளே போட்டது ரெண்டுமே கருப்புக்கள் இப்போ ஒன்னு கீழே போட்டானா இருந்தது வந்து இருக்க போறது கருப்புக்கள் தானே உடனே உள்ள திறந்து பார்த்ததும் கருப்புக்கள் தான் இருக்கு அப்ப அப்படின்னா நான் வெள்ளை குழாங்கல் தான் எடுத்திருக்கேன் அதுதான் கீழே விழுந்து மிக்ஸ் ஆயிடுச்சு அதனால நீங்க வந்து கடனும் தர தேவையில்ல என்னை திருமணமும் பண்ணி தர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வணிகரும் சந்தோஷப்படுறாரு நம்மளுடைய வணிகரோட மகளும் சந்தோஷப்படுறாங்க இதை எதிர்த்து எதிர்த்து நம்மளோட வட்டிக்காரரால் எதுவுமே பேச முடியல இந்த கதையோட கருத்து என்ன அப்படின்னா நம்மளுடைய பகைவர்கள் நேரடியாவோ இல்லை சூழ்ச்சி செஞ்சோ நம்மளை வந்து வீழ்த்த பார்க்கும்போது நம்ம கோவப்பட்டோ இல்லை அவங்கள எதிர்த்தோ போராடுறதுக்கு பதிலாக நம்மளுடைய புத்தி கூர்மையால் யோசித்து அவங்கள வெளில வேணும் நான் இதுக்கு தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க் பெட்டர் தென் ஸ்மார்ட் ஒர்க்ஸ் பி ஸ்மார்ட் அண்ட் அச்சீவ் யவர் கோல் தேங்க்யூ திஸ் இஸ் யுவர் புத்தக பெட்டி ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்